அஸ்லாம் வலைக்கும் நாம இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது திருவாரூர் ஸ்வீட் புரோட்டா எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம். அரை கிலோ மைதா எடுத்திருக்கேன், அதுக்கு ஒரு முட்டை, ஒரு கால் கப்பு பால், ஒரு டீஸ்பூன் உப்பு, ஒரு டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இதே கப்பில் ஒரு கப்பு தண்ணி. இப்போ இதை கலக்கி வச்சதை இந்த அரை கிலோ மைதாவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சிக்கலாம். ஒரு கப் தண்ணி சேர்த்துருந்தோம் பால் கூட. இப்போ இதில் இந்த ஒரு கப் எடுத்திருக்கேன், இதில் அரை கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். பார்த்துட்டு தேவைன்னா மீதமும் சேர்த்து பிசைக்கலாம். இப்போ பிசைஞ்சிட்டேன். பிசைஞ்சிட்டு ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கேன். இதை வந்து நல்லா பிரட்டி ஒரு மணி நேரம் ஊற வச்சிடலாம். நம்ம இப்போ ஒரு மணி நேரம் நம்ம ஊற வச்சோம், இது நல்லா ஊறிடுச்சு. இப்போ இதில் உருண்டை போட்டு நம்ம ரொட்டி போடலாம். இது மாதிரி நம்ம பிசைஞ்ச மாவில் உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூன் ஆயில் விட்டு பிரட்டி வச்சுக்கிட்டு இப்போ வந்து நல்லா தேய்க்க ஆரம்பிச்சுக்கலாம். இந்த மாதிரி நல்லா மெல்லிசாக பரத்திக்கிட்டு இப்போ வந்து இதில் எண்ணெய் சேர்த்துடலாம். ஒரு ஸ்பூனு மில்க் மெய்ட் போடுறேன். மில்க் மெய்ட் சேர்த்துக்கலாம். மில்க் மெய்ட் சேர்த்தாச்சு. இதை வந்து இப்படியே மடிச்சுக்கலாம். நம்ம அடுப்பில் தவா வச்சுருக்கேன், சட்டி சூடாயிருச்சு. இப்போ நான் மடித்ததை இப்படியே எடுத்து போட்டுக்கலாம். தவாவில் போட்டு திருப்பி விட்டு எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் ஊற்றி திருப்பி திருப்பி விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். திருவாரூர் ஸ்வீட் புரோட்டா ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.